நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் எனக்கு யாரோட பயோகிராஃபின் எல்லாருமே தம்பு ஜெகேஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, சிங்கர் மானசி அவர்களை பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பாக்க போறோம். முகம் பார்த்து பேசும் முன்னே முதல் காதல் சிந்து கண்ணை அணைக்காமல் போவேனோ. ரீசெண்ட் டைம்ல தளபதி விஜய் அவர்களுடைய வாரிசு படத்துல இருந்து ரஞ்சிதமே ரஞ்சிதமே அப்படின்ற சாங் ரொம்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு, இந்த பாடல விஜய் அவர்கள் வித்தியாசமா ஆடியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களும் பாடியிருக்காங்க, அவரு கூட சேர்ந்து ஒரு சிங்கரும் பாடியிருக்காங்க. அந்த சிங்கர் தான் மானசி. அவங்க விஷுவல்ல வந்ததுக்கு அப்புறம் யாருப்பா இந்த பொண்ணு, விஜய் அவர்களுக்கே டஃப் குடுக்கற வகையில பாடியிருக்காங்களேன்ட்டு பல பேரும் அவங்கள கிரஷ் லிஸ்ட்ல சேர்த்துட்டு வராங்க. ஆனா இவங்களுக்கு திருமணமாகி குழந்தையும் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. ஆமாங்க, இவங்கள பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். எம் எம் மானசி இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளேபேக் சிங்கர், டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் விஜயவும் இருந்திருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் சிங்கர், இன்னொரு பக்கம் டப்பிங் ஆர்டிஸ்டா வளர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம நிறைய படங்கள்ல பார்த்து ரொம்பவே பிடிச்சு போன சீன்ஸ் இருக்கும். குறிப்பா அஞ்சான் படத்துல சமந்தா கூட சொல்லியிருப்பாங்க, உன் கால் நிக்கல தரையிலேயே படல நீ நிதானமா இல்ல, அவங்க ரொம்ப சூப்பராவே சொல்லி. அந்த டயலாக் வாய்ஸ்க்கு சொந்தக்காரியே இவங்க தாங்க. இது மட்டும் இல்லங்க, அதே தமனா அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாகுபலி அப்படின்ற ஒரு பெரிய படைப்புல செமையான டயலாக்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அந்த தமனா அவர்களுக்கு வாய்ஸ் கொடுத்ததே இவங்க தான். கொடி படத்துல வில்லியா நடிச்ச த்ரிஷாக்கு வாய்ஸ் கொடுத்ததும் இவங்க தான். இவங்களா மட்டும் இல்லாம பிந்து மாதவி, காஜல் அகர்வால் இது போல பல பிரபலங்களுக்கும் இவங்க வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சாங் எடுத்துக்கிட்டனா கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா இது போல 171 பாடல் இவங்க பாடியிருக்காங்க. 2018 இவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. டாக்டர் அபினேஷ் அப்படின்றவங்களதான் இவங்க திருமணம் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய திருமணத்துக்கு தமனா வந்திருப்பாங்க, சமந்தா வந்திருப்பாங்க, இப்படி இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரபலங்கள்லாம் கூட வந்திருக்காங்க. இவங்க பல மொழிகளை ரொம்ப சரளமா பேசுவாங்க. இவங்களை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க, லாங் ஹேர் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் சிம்மைய பாக்குற மாதிரியும் இருக்கும், இன்னொரு பக்கம் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தீபா வெங்கட் மாதிரியும் இருப்பாங்க. அதாவது நயன்தாராக்கு வாய்ஸ் கொடுக்கற தீபா அவர்கள் மாதிரியும் இருப்பாங்க. கண்ண மூடி வாய்ஸ் கேட்டாலும் ஒருவேளை இவங்க தான் அவங்களா, அவங்களுடைய சிஸ்டரா இவங்க இது போல எல்லாம் கேப்பீங்க. ஆனா அவங்க கிடையாதுங்க, இவங்களுக்கும் ஒரு சிஸ்டர் இருக்காங்க, எம் எம் மாலினி. அவங்களும் ஒரு பிளேபேக் சிங்கர் தான். இவங்க ரெண்டு பேருமே தமிழவர்களோட இசையிலேயே வளர்ந்துருக்காங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா தெலுங்குல ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழவர்களையே வச்சு வளர்த்திருக்காரு. அவங்களோட சிஸ்டரும் தமிழுக்கு என் ஒன்றி அழுத்தவும் இந்த படத்துல ஒரு பாடல் பாடியிருக்காங்க. இந்த படத்துல பிந்து மாதவி அவர்களுக்கு இவங்க டப்பிங் பண்ணிருக்காங்க. ஆரம்பம் படத்துல ஸ்டைலிஷ் தமிழ் இந்த பாடல் மூலமா இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில அவங்களுடைய சிங்கிங் கரியர ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்க பிறந்தது தாங்க இங்க சென்னை, ஆனா வளர்ந்தது எல்லாமே மும்பை தான். அந்த வகையில ஜனவரி 8, 1993 இவங்க சென்னையில பிறந்திருக்காங்க. அதை தொடர்ந்து மும்பைல தான் வளர்ந்துருக்காங்க. டிஏவி பப்ளிக் ஸ்கூல்ல தான் மகாராஷ்டிரால படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஜி வைஷ்ணவ காலேஜ்ல சென்னைக்கு திரும்ப வந்திருக்காங்க. எம்பிஏவே படிச்சு முடிச்சிருக்காங்க. இளையராஜா அவர்கள், டிஎஸ்பி, ஜிபிபி, கங்கை அமரன் அவர்கள், யுவன் சங்கர் ராஜா இது போல இப்ப இருக்க நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட சேர்ந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போதே பாடுற திறமை இருக்குன்ட்டு அவங்களுடைய வீட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அம்மா ஒரு சிங்கராங்க, நல்லா பாடுவாங்களாம். அதனால இவங்களுக்கு 2 வயசு இருக்கும் போது மும்பைல நடக்கிற இந்த ஸ்ட்ரீட்ல கணபதி ஹோமம், கணபதி பூஜை, நிறைய பெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்குமாம். அதுல இவங்க சும்மா தாளம் தட்டிட்டு கரெக்டான தாளமா போடுவாங்களாம், நல்லா சூப்பரா பாடுவாங்களாம் ஸ்ருதியோட. அதெல்லாம் வச்சுதான் ஓகே கிளாஸ்ல சேர்த்து விடலாம்ட்டு இவங்களையும் இவங்களோட சிஸ்டரையும் சேர்த்து விட்டுருக்காங்க. அப்படியே அங்கிருந்து சிங்கர் ஹரி அவர்கள் மூலமா இவங்க ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய கண்ணுக்கு படுறாங்க. ஏன்னா இவங்க நிறைய ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்களாம். அவரு ரெக்கமெண்ட் பண்ணிதான் இவங்களுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில அன்னக்குடி அப்படின்ற படத்துலதான் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்துலதான் இவங்க பாடியிருக்காங்க. ரொம்பவே சோல்ஃபுல்லான சாங் பாடியிருப்பாங்க. அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் பெரிய மோதல் ஏற்படுற வழியை இவங்க அவங்களுடைய பாடல் வரிகள் மூலயமாவும் சரி, வாய்ஸ் மூலயமாவும் சரி, எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்கிற வகையில சாங்ஸ் பாடியிருப்பாங்க. இங்க இவங்க இருக்கும் போது தான் அங்க கங்கை அமரன் அவர்கள் வந்திருக்காரு.
இருக்காரு. அவரும் மூலையமா இளையராஜா அவர்களுக்கு அறிமுகமாகி அங்க கன்னடத்துல ஃபர்ஸ்ட் இவங்களை அறிமுகப்படுத்திருக்காரு இளையராஜா அவர்கள். திருஷ்யாம் அப்படின்ற படத்துலதான் இவங்க கன்னடத்துல இளையராஜா அவர்கள் மூலியமா அறிமுகமாகறாங்க. அதை தொடர்ந்து டிஎஸ்பி அவர்கள் மூலியமா தெலுங்குல அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் தமன் அவர்கள் இவங்களை வச்சு வளர்த்திருக்காருன்னே சொல்லியிருக்கோம். அப்போ இவங்க இல்லாத பாடல்களே இல்லைன்னு சொல்ல முடியும். தொடர்ந்து நிறைய பாடல்களை கொடுத்திருக்காரு. அப்படிதான் இப்ப வாரிசு படத்திலயும் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்க டப்பிங் ஆர்டிஸ்டா வர முக்கிய காரணமே நிர்ணயம் அப்படின்ற படத்துடைய டைரக்டர் தானா. இவங்க அங்க பாடுறதுக்காக போயிருக்காங்க. உங்க வாய்ஸே நல்லா இருக்கே, நீங்க ஏன் டப்பிங் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சும்மா கேக்க இவங்களும் சும்மா ஓகே சொல்லிருக்காங்க. அது அப்பவே அப்படியே விட்டுட்டாங்களாம். ஆனா ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் இவங்களை கூப்பிட்டுருக்காங்க, டப்பிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு படம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டப்பிங் மூவி. ஆனா அதுக்கு முன்னாடியே இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா இந்த படத்துல சுவாதிக்கு வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க தொடர்ந்து பல பேருக்கும் நிறைய வாய்ஸஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இவங்களை கூப்பிட்டு பாராட்டின நடிகைனா சம்பந்தா வாய்ஸ் கொடுத்தது நல்லா இருந்தது அப்படின்ட்டு அவங்க கூப்பிட்டு பேசினாங்களாம், அதாவது அஞ்சான் படத்துக்காக. அதுக்கப்புறம் தமனா கூப்பிட்டு பேசிருக்காங்களாம், உன்னுடைய வாய்ஸும் அப்படியே என்ன பேசுற மாதிரியே இருக்கு, அதனால நீங்க வந்து தொடர்ந்து எனக்கே பேசுங்க அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் அவங்களுக்கு இவங்க தான் வாய்ஸே பேசுறாங்களாம். பாகுபலி மட்டும் இல்லாம தோழா, தர்மதுரை, தேவி, கத்தி சண்டை இப்படி தொடர்ந்து தமனா அவர்களுக்கு இவங்க தான் பின்னணி குரல் கொடுக்கறாங்க. இவங்க ஃபோக் மட்டும் இல்லாம நிறைய மெலோடிஸும் பாடியிருக்காங்க. குறிப்பா கழுகு 3ல பிந்து மாதவி அவர்களுக்கு வாய்ஸ் மட்டும் இல்லாம அதுல ஒரு மெலோடி சாங்கும் பாடியிருக்காங்க. இவங்க பாடின வாய்ஸ கேட்கும் போது இவங்க தான் பாடியிருக்காங்களான்ற டவுட் பல பேருக்கும் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப அழகாவே இருக்கும். இவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்களுடைய லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்குன்னு அவங்க நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷுவல் மூலமா இவ்வளவு வருடங்களா இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தும் இப்பதான் ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க பாடின பாட்டு உங்களுக்கு எது பிடிக்கும், அண்ட் இவங்க வாய்ஸ் கொடுத்த எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ வந்து பாக்குற தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.